இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் சத்யா, பவர்ட் பை செப்ரானிக்ஸ், கோ பிரசன்டட் பை சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். ஐம்பத்தஞ்சில் இன்னைக்கு ஒரு 72 பேரோட கனவு அதை வந்து சிவகார்த்திகேயன் அண்ணன் மூலமா நிறைவேறுது அப்படின்றது இன்னும் பெரிய சந்தோஷம். கலையரசு அண்ணன் அவர்களுக்கும் நன்றி. இந்த மேடைக்காக அவ்வளோ நாள் காத்துட்டு இருந்திருக்கோம், அவ்வளோ வருஷங்கள் காத்துட்டு இருக்கோம். நிறைய நிராகரிப்பு, புறந்தள்ளல் எல்லாத்தையும் தாண்டி தான், இது எல்லாரும் சொல்றது தான், பட் அதை தாண்டி இன்னைக்கு வந்து சுயேட்சை எம்எல்ஏவா இங்க எல்லாரும் நாங்கள் நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து எல்லாரும் தான் காரணம். 2 வருஷம் அந்த சேனல்ல என்னைய மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். அப்படி தெரிஞ்சும் கூட ஒருத்தன் பேர் தான் வருது, ஒருத்தன் தான் ஃபேமஸ் ஆகிறான், ஒருத்தனுக்கு தான் பேமெண்ட் கிடைக்குது, ஒருத்தனுக்கு தான் படம் கிடைக்குது, இப்படி எதுவுமே யோசிக்காம 22 பேர் அதுக்கு பின்னாடி தொடர்ந்து வேலை செஞ்சாங்க 2 வருஷம். ஸோ எல்லாரும் சேர்ந்து என்னைய வளர்த்து விட்டுருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து எல்லாரையும் வளர்க்கறதுக்காக போராடிட்டு இருக்கோம், அவ்வளோதான். இதுக்கு பின்னாடி ஒரே ஒருத்தன் இருக்கான், அவனை நாங்கள் மென்ஷன் பண்ணியே ஆகணும். சிவசுப்ரமணியம், பிரகாஷ், பிரபா, அலெக்ஸ், வினோத், கவின், நான், அரவிந்த் அண்ணன், இதுதான் எங்களுடைய முதல் டீம். ஸோ அந்த டீம்ல இருந்து ஆரம்பிச்சது தான் இது. அப்ப இருந்த சிவசுப்ரமணியம் அப்புறம் என் கூட ஒரு 3 நாள் ஈவெண்ட், ஒரு 20-25 நாள் பழக்கம் தான் எனக்கும் அவனுக்கும். 3 ஈவெண்ட் பயங்கர சக்சஸ்ஃபுல், பயங்கர கிரியேட்டிவான ஆளு, செம்ம ஸ்மார்ட். அவன்கிட்ட நான் 2 முறை அந்த 20 நாள்ல சொன்ன விஷயம், சிவகார்த்திகேயன் அண்ணன் மாதிரி ஒருவடா நீ டிவிக்கு போனா, விஜய் ஆனா, சினிமாக்கு போனா அப்படின்னு சொல்லி பேசியிருக்கோம். அப்படி போயிட்டே இருந்துச்சு. ஒரு தொடர்வண்டி விபத்துல, அதுவும் எங்க கண்ணு முன்னாடியே அவனை நாங்க பறிகொடுக்க வேண்டியதா இருந்துச்சு ஒரு ஈவெண்ட்டுக்கு எல்லாரும் கிளம்பி போறப்ப. அப்போ துவண்டுட்டோம், அதுக்கு முன்னாடி எத்தனை கஷ்டங்களை திறந்து வந்திருந்தாலும் இது ரொம்ப பெருசு, இது ஒரு குற்ற உணர்ச்சி. ஒருத்தனை கூட்டிட்டு வந்து ஊர்ல இருந்து இங்க திருச்சியில இருந்து கூட்டு வந்து ஒரு 20-25 நாள் பழக்கத்துல ஒருத்தனை இழந்துட்டோம், அதுக்கு நம்ம காரணமோன்ற குற்ற உணர்ச்சி ஒரு 6 மாசம் எந்த வேலையுமே செய்யல. அரவிந்த் அண்ணன் வந்தாரு, ஆரம்பிச்சு தானாவே உருவாகுது. இங்க சேர்ற எல்லாருமே ஒரே மைண்ட் செட்ல தான் சேருவாங்க. சாப்பாடு இல்லைனாலும் கவலைப்பட மாட்டாங்க, தண்ணி இல்லைனாலும் கவலைப்பட மாட்டாங்க, காசு இல்லைனாலும் கவலைப்பட மாட்டாங்க. வேலை செய்ய சொன்னா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும், எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்காமயே செய்வாங்க. அதுதான் அந்த அண்ணன் தம்பின்ற அந்த உணர்வோட தான் இந்த டீம் பயணிச்சுட்டு இருக்கு. இந்த கிடைச்சிருக்கக்கூடிய இந்த பேரோ புகழோ கொஞ்சமா பணமோ எல்லாமே சிவா எங்களுக்கு கொடுத்தது தான். சிவகார்த்திகேயன் அண்ணன் இதை ப்ரொடியூஸ் பண்றதை கூட நான் அப்படிதான் பாக்குறேன். ஸோ எல்லாமே நல்லது நடக்கணும்னா அதுக்கு பின்னாடி ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அந்த ஒருத்தனா சிவசுப்ரமணியம். இந்த நேரத்தில் ஏன்னா இந்த மேடையில் எல்லாரும் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம், ஒருத்தர் மட்டும் இல்லைன்றப்ப வேற மேடை இதை இதை விட பெரிய மேடை எனக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இங்கேயே சொல்லிடுறேன், இதெல்லாம் சக்ஸஸ்க்கு அப்புறம் கூட பேசலாம், பட் கண்டிப்பாக இது சக்ஸஸ் தான். அந்த சக்ஸஸ்க்கு அப்புறம் சந்தோஷமாக மட்டும் பேசுவோம். இப்போ பேசுனதுக்கு, எமோஷனலாக பேசுனதுக்கு மன்னிப்பு சொல்லிக்கிறேன், ஏன்னா எல்லாரும் ஒரு மூடில் இருந்தீங்க. இவரை எங்கள் வீட்டின் 2வது பிள்ளைனு கூட சொல்லலாம், அவரை குறித்து ஒரு ஏவி இதோ. நம்மளோட ஃபேவரட்ஸ் அந்த ஆத்தங்கர மரமே எங்க 2 பேரோட ஃபேவரட் சாங். ஸோ அந்த ஃபேவரட் சாங்கை இன்னும் ஃபேவரட் ஆக்கலாம்னு சொல்லிட்டு ஓன் லிரிக்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். மாமியே உன்னை காணாம சொத்துல தயிரூட்டாம
ஊருகா உன்னை தேடி வந்தேனே. காலையில் ஷூட்டிங் போகாம மாலையில் டப்பிங் போகாம மாமியே ஓ முகம் தேடி வந்தேனே. தங்க நீ கோவப்பட்டது சரக்கூட சேர்த்து தம்மை விட்டேனே. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. சாதாரண மந்திரத்துக்கு வரலாம். அஞ்சு வயசுல இருந்து அவன் அடி வாங்கி மிதி வாங்கி கடி வாங்கி பல பெர்ஃபார்மன்ஸ்களை வெரைட்டியா கொடுத்து வின் பண்ணி வந்திருக்கேன்டா. அந்த கழுத்தா மேட்ல ஒரு செங்கல் வச்சு உடைச்சு பக்கத்துல வச்சு உடைச்சிருக்கலாமே. எப்படி பிரதர், எத்தனை நாள் பிராக்டிஸ் அதுக்கு? இல்ல இந்த வீடியோ பார்த்தவங்க ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிட்டீங்க. ஆமா, பழைய நினைவுகள் எல்லாம் கண்ணு முன்னாடி வந்து கல்யாணம் எல்லாம் வந்து ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி. தேங்க்யூ சோ மச் பிளாக்ஷீப் டீம், பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இந்த இந்த ஹீரோ அப்படின்ற இடத்துக்கு பெருசா நான் விருப்பப்படல. நான் என்ன ஹீரோவா பாக்குறதுக்கு முன்னாடியே என்ன கண்ணு முன்னாடி எனக்கு எதிரிலேயே நின்று நான் ஹீரோ அப்படின்னு என்கிட்ட சொல்லி என்ன ஹீரோவா ரசிச்ச ஆர்ஜே விக்னேஷ் காந்த் அண்ட் என்னோட டைரக்டர் கார்த்திக் வேணுகோபால் ரெண்டு பேருக்குமே தேங்க்ஸ். பிளாக்ஷீப்புக்கு ஒரு பெரிய கனவே இருந்தது, அவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஜெயிக்கணும் அப்படின்னு. எங்க எல்லாரோட கனவையும் மொத்தமா அவரோட கனவா ஏற்று சுமந்து இந்த படத்தை இந்த நிலைமையில கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கேன். சிவகார்த்திகேயன் அண்ணாக்கு தேங்க்யூ சோ மச். அவர் கதை சொன்ன முதல் நாள் தான் பிளாக்ஷீப் டீம்ல நான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து ஒரு ஃபேமிலி மேன இன்னொரு பேச்சுலரா மாத்தி உங்க கூடவே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. படம் பார்த்துட்டு போற எல்லாருக்குமே திருப்தி கொடுக்கணும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு நல்ல படம் பண்ணிருக்கேன். செந்தமிழ் நாடு எனும் பொதுநிலை, செந்தமிழ் நாடு எனும் பொதுநிலை, இன்பத்தேன் வெந்த பாயது காது நிலை, இன்பத்தேன் வெந்த பாயது காது நிலை. அருமை அருமை. நெஞ்சமந்து நேர்மையந்து ஓடு ராஜா, திஸ் ஃபிலிம் இஸ் ரியலி வெரி ஸ்பெஷல் டு மீ ஆஸ் இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் தமிழ் டெபியூ மூவி. ப்ளீஸ் ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் அண்ட் வி ப்ராமிஸ் யூ அ லாட் ஆஃப் லவ் அண்ட் லாஃப்டர். நன்றி. நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு படத்தில் இப்பொழுது போட்ட பாடல் என்னை காயப்படுத்த வேண்டும் என்று கருதிய ஒரு செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு துப்புனா தொடச்சிக்குவேன்னு நான் பதில் சொன்னேன். அது எனக்கே வந்து ஆப்பா அமையும்னு நான் நினைக்கிறேன். இப்ப துப்புனா தொடச்சிக்கலாம் போலதான் தெரியுது. தம்பி கார்த்திக் வேணுகோபால் இயக்குனராக இதிலே முத்திரை பதித்திருக்கிறான். இந்த குமரன் தான் இந்த பாட்டை எழுதினார்னு சொல்லி அவரை சக்கர நாற்காலில் அழைத்து வந்த பொழுது என்னுடைய நெஞ்சம் பனிக்கட்டியாக உருகிவிட்டது. யூடியூப் சேனல்ல பிளாக்ஷீப்புக்கு ஒரு பேட்டி கொடுத்த பொழுது என் பேர் நாஞ்சில் சம்பத்து, எனக்கு போட்டியா இன்னொரு சம்பத்தா அன்னைக்கு அரவிந்த் வந்தாரு. அதை விக்கி கேள்வி கேட்டார். அதுக்கு பிறகு இந்த பிளாக்ஷீப் தம்பிகள் என்னில் இரத்தமும் சதையுமாக கலந்து விட்டார்கள். இந்த படத்துல நானே பாடுனேங்கிறது எனக்கே நம்பிக்கை இல்லாமல் இருக்கு. இப்ப எனக்கு இதை பார்த்ததற்கு பிறகு சினிமா உலகத்தில் நாஞ்சல் சம்பத்திற்கு இனிமேல் எண்ட் இல்லை. வருகிற சவாஸ் வந்து அந்த காலில் இருந்த சதை என்ன வந்து இடிச்சது? வண்டிகாரன் வந்து அடிச்சு போட்டேன். எனக்கு ஒரு சைக்கிளுக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்தாங்க. அந்த சைக்கிளை கல்யாணம் பண்ணி தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போயிட்டாங்களா? யார் தூக்கிட்டு போனது தெரியல. உங்களுக்கு ஒரு சைக்கிள் இருந்தால் நல்லா சந்தோஷமாக இருக்கும் போகிறதுக்கு வர்றதுக்கெல்லாம். அடுத்தவங்களுக்கு நான் தொல்லை கொடுக்க கூடாது. மகன் வீட்லயோ மக வீட்லயோ போய் அங்க இருந்துகிட்டு அவங்களுக்குள்ள பிரச்சனை உண்டாக்கிக்கிட்டு அப்படிங்கிற தொல்லை அவங்களுக்கு. சரி, இப்ப யாருமே அவங்க வீட்டுல உங்களை சேர்த்துக்கல? நான் போக மாட்டேன். ஏன் போக மாட்டீங்க? ஒருத்தர் மூஞ்ச கட்டுனா அந்த இடத்துக்கு போக மாட்டேன்.
ஆளுக்காக ரொம்ப ஏங்கி இருக்கேன் நான். கிட்டத்தட்ட நிறைய ஆடியோ லன்சஸ் வந்திருக்கேன், ஓரமாக நின்றுட்டு நம்மளுக்கும் இப்படி ஒரு மேடை கிடைக்காதா, இந்த இடத்துல நிற்க மாட்டோமான்னு ரொம்ப ஏங்கி இருக்கேன். எங்களுக்கு கொடுத்தது வெறும் வாய்ப்பு மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் கனவுகளோட நம்பிக்கையை கொடுத்துருக்காரு. படத்தை பற்றி சொல்லணும்னா, படம் ரொம்ப ஜாலியான படம். எங்கள் ஊர் சைட்லாம் வந்து பார்க்குறாங்கன்னா இன்றைக்குமே சினிமா வந்து ஒரு செலிப்ரேஷனாக தான் இருக்குது. ஊரில் எல்லோரும் குடும்பமாக வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த 2 மணி நேரம் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்கள சந்தோஷப்படுத்தி சிரிக்க வைக்க முடியுமோ சிரிக்க வச்சு, அதுக்கப்புறம் அவங்க வெளியில் போகிறப்ப ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு ஃபீல் குட் மைண்டோட வெளியில் போகணுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தோம். என்னை தோளில் சுமந்துட்டு இருக்கிறது விக்கி, அரவிந்த் அண்ணா, இவங்க 2 பேர் இல்லாமல் நான் இங்கே இல்லை. எனக்கு ஒரே ஒரு ஆசை, எங்களோட டீமை மட்டும் ஒரு 1 நிமிஷத்தில் டக்குன்னு மேடையை தெரியும். ஏன்னா நான் என்ன வேணால் பேசலாம் இந்த இடத்துல, இது பின்னாடி உழைச்சவங்க யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ டோட்டலாக ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ நீங்கள் தேட்டரில் வந்து பாருங்கள், June 14th ரிலீஸ் ஆகுது. டேரக்டர் கார்த்தி ப்ரோ, அவரும் அவரை டேரக்டராக பார்த்தாலும் அவரும் எடிட்டராக பார்த்தாலும் ஸோ அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. யூகேனா, ஸோ அவரோட ஸ்பீடுக்கும் திறமைக்கும் வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு கொடுத்ததுக்கு டேரக்டர் கார்த்தியனாக்கும் ஆகியோருக்கும் நன்றி கொடுக்குறேன். பேசி கொடுக்குறேன். சிவானாக்கும் கலையனாக்கும் நன்றி கொடுக்குறேன். எல்லாருக்கும் வணக்கம். இது சத்தம் போடுறது வந்து எனக்கு கிண்டல் செய்ய தான் சத்தம் போடுறாங்க. நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து ஆனால் இதுதானே சீனு நீங்கள் எடுத்துங்கண்ணே அப்படின்னாரு. அப்புறம் ஒரு 15 டேஸ் கழிச்சு ஆனால் இந்த ஷாட் இப்படி வச்சுக்கலாமான்னாரு. லாஸ்ட் டே ஆனால் இதுதானே ஷாட்டு அப்படின்னாரு. ஸோ அந்தளவு நல்ல ஒரு மோசமான டைரக்டர் அவர். கதை கேட்கணுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. பிகாஸ் அஃப்கோர்ஸ் பக்கா கமர்ஷியல் ஃபிலிம், பட் இந்த படத்தில் வந்து நெஞ்சமும் இருந்துச்சு, நேர்மையும் இருந்துச்சு எனக்கு தோணுச்சு. கேட்டுடனே இட் வாஸ் அ கமர்ஷியல் ஃபிலிம் வித் அலாட் ஹார்ட்னு எனக்கு தோணுச்சு. பிளாக்ஷிப் டீம் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் அவங்கள பற்றி. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸிங் நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம். அதே அப்படியே ஒரு ஹாய் சொல்லுங்க, கை கட்டுங்க ரசிகர்களுக்கெல்லாம். இதே இடங்களில் இதே இடையில் வேறு வேறு ஜானருக்கு வந்தாலும் இன்னைக்கு இந்த நாள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி விளையாட்டு தினமாக ஒரு ஸ்டுடியோ ஆரம்பித்தோம், நானும் தம்பி விக்கியும். நான் வந்து டிவியில் நிகழ்ச்சி பண்ணிகிட்டு இருந்தேன், தம்பி வந்து ஆர்ஜேவாக இருந்தார். இங்கே 2 பேருக்கும் இல்லாத ஜானராக வந்து ஒரு ஸ்டுடியோ ஆரம்பித்தோம். அப்போ வந்து மனசார வந்து வாழ்த்துன விரல் விட்டு எண்ணக்கூடிய நண்பர்களில் பிரதர் சிவகார்த்திகேயன் ஒருத்தர். வாழ்த்துக்கள் கார்த்திக். இது வரைக்கும் நான் கார்த்திக் வாழ்த்துக்கள் சொன்னதே இல்லை, ஃபஸ்ட் டைம் நான் சொல்கிறேன். இதையே ஆதரவை நீங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நன்றி, வணக்கம். நெஞ்சு மூட்டு நேர்மட்டு எங்களோட 2வது படம். ப்ரொடக்ஷன் ஹவுஸ் என்னென்னா, எந்த படம் பண்ணாலும் அந்த படம் வந்து எல்லாருக்குமே வந்து ப்ராஃபிட்டபுளாக, எல்லாருக்குமே கரெக்டாக, ரைட் ஃப்ரம் த காஸ்ட், க்ரூ, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர்ஸ், எவ்ரி திங் அந்த மாதிரி கரெக்டாக அமையும் பிளான் பண்ணி பண்ணுவோம். இந்த படமும் அப்படி தான் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறோம் நாங்கள் எல்லாருமே. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு குரு அமைஞ்சதுன்னா 60 கோடியான 600 கோடியில் கூட படம் பண்ணலாம். இன்னைக்கு யூடியூப் சென்சேஷன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு யூடியூப் வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்குது. எல்லா ஊர்லேயும் நிறைய நாடுகளில் அவங்களுடைய கருத்துக்களை கொண்டு போய் அழகாக சேர்க்குறாங்க, அவ்வளோ க்ரியேட்டிவாக சேர்க்குறாங்க. ஸோ அப்போ அவங்களோட கொலாபரேட் ஆகணும் அப்படின்னு யோசிச்சேன். அதனால் ரியோட்ட பேசும்போது படம் பண்ணலான் இருக்கேன், சூப்பர், எப்போ பண்ண போறீங்கன்னா, இல்லைன்னா ஒரு கதை கேட்டிருக்கேன், எனக்கு இந்த கதையை படமாக பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு தோணுது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் பிளாக்ஷீப் டீமோடது அப்படின்னு சொல்லும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஓகே, இது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஏன்னா அவங்க ரொம்ப ஜாலியாக இருக்கும், அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே சட்டையர் அழகாக இருக்கும், பட் அதை தாண்டி ஒரு நல்ல எமோஷனும் மெசேஜும் இருக்கும். அண்ட் பிளாக்ஷீப் டீமோட நிறைய பேரை நான் நிறைய வீடியோஸில் நிறைய ரசிச்சிருக்கேன். அண்ட் ஃபன் பண்ணுறோம் உட்பட நிறைய வீடியோஸ் அதை எது எது யார் யார் எடுத்தாங்கலாம் தெரியாது. இவரோட கார்த்திக் பிரதரோடதுலேருந்து நிறையா சிரிச்சிருக்கேன், நிறையா கண் கலங்கியிருக்கேன், எல்லாமே இருக்குது. அது எல்லாமே இந்த படத்துலேயும் இருக்கும். அப்படிப்பட்ட கதை தான் சொன்னாங்க. ரியோக்கும் ஆப்டான கதை, கமர்ஷியலான ஒரு படமாகவும் இருந்தது. ஸோ நம்பி இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான எல்லாமே இருந்தது. டைம், டெஸ்டினி இதெல்லாம் ரொம்ப நான் நம்புவேன், நான் அதெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்புவேன் நான். அப்படி தான் இந்த டைட்டிலும் நினைக்கிறேன். ஏன்னா கடந்த 4 வருஷமாக என்னுடைய ஃபோனோட ரிங்டோன் வந்து நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு ஓடுராஜா இந்த பாட்டு தான். அண்ட் கார்த்திக் வேணுகோபால் பிரதர், நீங்கள் ஒரு 50 பேரோட லைஃப்பை மாற்றிருக்கீங்கன்னு இதில் இப்போ தான் சொன்னாங்க பிரதர். நான் இந்த இதெல்லாம் பார்த்துருக்கேன், ஆனால் கவுண்ட் தெரியாது.
அவங்க அத்தனை பேரோட பிளஸ்ஸிங்கும் உங்களுக்கு இருக்கும். இந்த படம் வந்து ரொம்ப சின்ன படம் உங்களுடைய கரியரில், இதுக்கப்புறம் நீங்கள் பெரிய பெரிய படம் போனீங்க. உண்மையிலே 60 கோடி ரூபாய் படம் நீங்கள் டெஃபினட்டாக ஈஸியாக பண்ணலாம். அண்ட் ஒரு நல்ல இயக்குநரோட பணிபுரிகிற வாய்ப்பு இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய கிடைக்கும். நல்ல மனிதர்களோட பணிபுரிகிற வாய்ப்பு எப்பயாவது தான் கிடைக்கும். அது இந்த ப்ரொடக்ஷனுக்கும் எங்கள் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. அதில் ரொம்ப சந்தோஷம்ங்கிறது எனக்கு. ஃப்ரெஷ் மீடியா, இன்டர்நெட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அதே மாதிரி ஆடியன்ஸ், கண்டென்ட் நல்லாயிருக்கும், ஒரு நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கோம், உங்களுக்குள்ளேருந்து எடுத்துருக்கிற ஒரு கதை. ஸோ இதுக்கு உங்களுடைய சப்போர்ட் டெஃபினட்டாக வேணும். ஜெயிக்கும்போது ஒரு அணியாக நிற்கிற மாதிரி தெரியும், தோக்கும்போது தான் தனியாக நிற்கிறோன்றது புரியும். ஆனால் தோக்குறதோ இல்லை தனியாக நிற்கிறதோ பிரச்சனை இல்லை, நிற்கிறோன்றது தான் பிரச்சனை. நான் நிற்கிறேன், படம் சரியாக போகல டெஃபினட்டாக, ஆனால் வந்து அடுத்தடுத்த படங்கள் இப்படி இருக்காது. ஒரு மேட்ச்சில் வந்து அவுட் ஆகிட்டோம் தோத்துட்டோம் அப்படின்னா அந்த அந்த மேட்ச் தான் முடியும், லைஃப் முடியாது. ஸோ அப்படி தான் நான் நம்புகிறேன். போகும், தொடர்ந்து போகலாம். இப்போது அடுத்து நான் பிளான் பண்ணியிருக்கிறது எல்லாமே டெஃபினட்டாக நான் பண்ணுற படங்கள் என்னுடைய ப்ரொடியூசர்ஸ்க்கு லாபகரமான படங்களாக தான் இருக்கும் நிச்சயமாக. ஏன்னா இன்ஃபேக்ட் லாஸ்ட் ஃபிலிம் கூட என் ப்ரொடியூசருக்கு பெரிய ப்ராஃபிட் தான். ஸோ பட் அதை பற்றி பேச வேணாம். அடுத்த படம் எல்லாருக்கும் லாபகரமான படமாக இருக்கும். என்னையே என்ன நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டு நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டு வர்றவங்க சந்தோஷமாக சிரிச்சுட்டு போனால் போதும். பப்ளிக் ரிவ்யூவில் வந்து படம் நல்லாயிருக்குன்னு சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் சிரிச்சுட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போனீங்கனாலோ இல்லை ஒரு நல்ல மெசேஜை கேரி பண்ணிட்டு போனீங்கனாலோ எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஸோ ஃபைனலாக என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புறது ஒன்றே ஒன்று தான், நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பார் ராஜா. நன்றி. Powered by Zepronics, co-presented by Sairam Engineering College.